வணக்கம். சர்வவாசன் மக்களுக்காக சுகுந்தா பாட்டி கிச்சன்ல சில பொருட்கள்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. ஏதோ ஒரு ஐட்டம் பண்ண போறாங்க. என்ன பண்றாங்க? நான் உங்கள்கிட்ட கேட்போம். மா, என்னமா பண்ண போற? தேங்குழல் பண்ண போறேன். தேங்குழல் பண்ண போற? ஆமா. தேங்குழல் ஒரு ஒன் ஆஃப் தி ஸ்நாக்ஸ், வெரி குட் ஸ்நாக்ஸ். ஆமா, சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை சொல்லு பார்க்கலாம். அரிசி மாவு. அரிசி மாவு அரைச்சு வச்சிருக்கேன். ஆமா. அரிசி மாவு என்ன, களைஞ்சு களைஞ்சு அரிசி உலத்திட்டு மிஷின்ல கொடுத்து அரைச்சு வச்சிருக்கேன். ஓ, கொஞ்ச நாளி நல்லா களைஞ்சிட்டு வெயில்ல உலத்தி வைக்கணும். என்ன உலதி ஈரம் போக காய வச்சு அதை அரைக்கணும். மிஷின்ல போய் அரைச்சு வந்துடணும். ஆமா, சரி. பெருங்காயம். பெருங்காயம் அதுக்கு தேவை. உளுத்த மாவு. உளுத்த மாவு, உளுத்தம் பருப்பு வறுத்து மாவு அரைச்சு வச்சிருக்கேன். நம்ம மிக்சிலயே அரைச்சுக்கலாம். ஆமா, மிக்சிலயே அரைச்சுக்கலாம். சரி, அப்புறம் அது பொட்டுக்கடலை, அதுவும் ஒரு வச்சிருக்கேன், அதுவும் போடணும். பொட்டுக்கடலையே அரைச்சு பொடி பண்ணி வச்சிருக்கேன். பொடி பண்ணி வச்சு நல்லா நைஸா மிக்ஸிலேயே அடிச்சு வச்சிருக்கேன். ஆமா, சரி. ஜீரகம். ஜீரகம் போடணும். வெண்ணெய். வெண்ணெய் எடுத்துக்கணும். இது ஆவின் வெண்ணெய் வாங்கிட்டு இருக்க போல இருக்கு. ஆமா, ஓகே. உப்பு. உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கணும். பெருங்காயம் சொல்லிட்டேனா? கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பத்து பத்து தேங்காய்க்கா பிசிஞ்சுக்கணும். ஏன்னா மொத்தமா பிசிஞ்சா மாவு ஒதிச்சு போய் செவந்து போயிடும். செவந்து போயிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா மாவு கலக்கணும். கலக்கி விட்டு கலக்கணும். புழிச்சு புழிஞ்சு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு ஈடு புழிஞ்சுக்கணும். இன்னொரு ஈடு புழியறதுக்கு அதுக்கு தகுந்த அளவுக்கு ஒரு நாலஞ்சு ஈடுக்கு அப்படி கொட்டிண்டா போறோம். ஆமா, அத டக்குன்னு தண்ணி விட்டு பண்ணணும்ங்கிற இந்த பாரு. இந்த உளுத்தம் பருப்பு அது ஒரு இது ஆழாக்கு எவ்வளவு உளுத்த மாவு போடுவேன்? இதால 1/2 ஸ்பூன் உளுத்த மாவு. 1/2 ஸ்பூன் உளுத்த மாவு போடணும் அதுல. வெரி குட். அப்புறம் இந்த கடலை மாவு தான் 1/2 ஸ்பூன். கடலை மாவு. கடலை மாவு பொட்டுக்கடலை மாவு. பொட்டுக்கடலை மாவு. ஆ, பொட்டுக்கடலைன்னு சொல்லு. பொட்டுக்கடலை மாவுல ஒரு 1/2 ஸ்பூன் போடணும்ங்கற. 1/2 இதல போட்டா அது சரியா இருக்கும். அப்புறம் ஜீரகம். ஜீரகம் கொஞ்சம் உண்டுன்னு போடணும். இவ்வளவு போடணும். இவ்வளவு போடணும். நிறைய போட்டாதான் வாசனை இருக்கும். ஆமா, சில பேர் எள்ளு போடுவா, சில பேர் எள்ளு போடுவா. ஜீரகம் போட்டாதான் தேன்குழலுக்கு வாசனையா இருக்கும். வாசனையா இருக்கும். பெருங்காய பவுடர். பெருங்காய பவுடர் நிறைய போடணும். வாசனை வாசனைக்கு நிறையவே போட்டுட்டா நல்லா வாசனையா இருக்கும். வாசனையா இருக்கும். சரி, அதுக்கப்புறம் எவ்வளவு போடுவேன்? இதுக்கு தகுந்த உப்பு. அந்த எவ்வளவு எடுத்திருக்கோ அதுக்கு தகுந்த அளவு அந்த உப்பு பார்த்து தேவைக்கான அளவு உப்பு எடுத்துக்கணும். சரி, அதுக்கப்புறம் வெண்ணெய். வெண்ணெய் அதுல போடணுமா? அச்சில விழுந்து புழியற அளவுக்கு கெட்டியா பிசையணும். தண்ணி ஜாக்கிரதையா பார்த்து விட்டணும். தண்ணி ஜாஸ்தி அடிச்சுதான் பக்கத்துல மாவு இருந்ததுன்னா கொஞ்சம் கலந்துக்கலாம். சூப்பர் சூப்பர். இது எல்லாமே இந்த சூட்சமங்கள்லாம் நீ இந்த மாவு போடுற காம்பினேஷன், அதுக்கப்புறம் அந்த வெண்ணெய், அதுக்கப்புறம் அதை பிசியற விதம் இருக்கு. இது பிசியற விதம் வந்து கரெக்டான அளவு தண்ணி விட்டு பிசிஞ்சு வச்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா தான் பிசியணும். ஒரே தரியா பிசிஞ்சுட்டா ஒரு பத்து தேக்குழல் பிசிற அளவுக்கு மாவு பிசிஞ்சுக்கணும். மாவு பிசிஞ்சாலே போதும். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு சீடு எடுத்து பிசியணும். வெள்ளை வெள்ளையா வருங்கிற. ஆமா, இல்லன்னா செவந்து போயிடும். அரிசி அரிசி வாக்கு சவுந்துனா சவுக்கும். ஆனா மாவு பிசிஞ்சு வச்சு நொதிச்சு வச்சா ரொம்ப சவப்பா போயிடும். ரொம்ப சவந்து போயிடும். சோ அதனால அது ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் ட்ரிக்ஸ் இருக்கு இதுல. ஆமா, மாவு ஊறி விடக்கூடாது. தேவையான அளவுக்கு கொஞ்சம் பண்ணினா போருங்கிற. போரும். சரி, இதை இப்ப பிசிஞ்சு உடனே பண்ணிடணும். உடனே பண்ணிடணும். உடனே பண்ணிடணும். இதை ஊரெல்லாம் வைக்க கூடாது. வைக்க கூடாது. சரி, ஓகே. இதை நல்லா அழுத்தி பிழிஞ்சிட்டு உன்னுடைய அச்சில வச்சு எண்ணெயை வச்சு பிழிய வேண்டியது. ஆமா, இப்ப எண்ணெய் வச்சா என்னமா என்னமோ உருட்ட ஆரம்பிச்சிட்ட. அச்சு இருக்கு பாரு. அந்த அச்சு இருக்கு. அச்சு அங்க வச்சிருக்கா? அச்சு இது இருக்கு. சரி சரி, நீ அங்கேயே வச்சுக்கோ, நான் பாத்துக்கிறேன். அந்த அச்சுக்குள்ள அதை போட்டு இன்னும் கொஞ்சம் மாவு வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் மாவு வச்சுட்டு அதனுடைய மேல் அச்சு இருக்குது. மேல் அச்சு எடுத்துக்கோ. அதை வச்சு தனியா கீழே கரண்டிலயோ தட்டிலயோ புழிஞ்சு விட்டாக்க சின்ன சின்னதா அப்படியே ரவுண்ட் ரவுண்டா எடுத்துக்கலாம். அழகா வரும். ஆமா. ஓ, இந்த மாதிரி கரண்டியில கொஞ்சம் எண்ணெயை தடவி அதுல விட்டா ஈஸியா இருக்கும். ஒரே ஒரு தடவை எண்ணெய் தடவினா போறோம். ஒரு தடவை தடவினா போறோம். ஒட்டாம வருங்கிறதுக்காக. ஆமா, எப்படி புழிஞ்சேன்னா அது அவ்வளவுதான். வா, சூப்பர். ஒய் தேங்குழல் அமக்களமா
அளவு போட்டு அதே அளவு போட்டு இதே காம்பினேஷன்ஸ் தான். ஆமா போட்டு மறுபடியும் பண்ணி அது மாதிரி இன்னொரு 10 15 எடுத்துண்டா வெள்ளை வெள்ளையா போட்டு எடுக்கலாம். செவந்துக்காதுங்கற. ஆமா உடனே ஊரின் போச்சுன்னா ஒரு நதனே ஆயி போய் செவந்து போயிடும். செவந்து போயிடும். பொருளும் வந்து சாப்பிடுறது சவுக்குன்னு ஆயிடும். சேம் குழல்ங்கறத அப்படின்னு சும்மா கிறிஸ்பியா சாப்பிடணும் ஒயிட்டாவும் சாப்பிடணும் அதுலயும் ஒரு வித்தியாசம் இருக்குங்கிற. ஓகே இதை எப்படி ஒரு ஒரு நிமிஷத்துல அப்படியே ஆயிடும் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி விட்டுக்கலாங்கிற. திருப்பி விட்டுண்டா அது நல்லா வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறம் அப்படியே அந்த ஜாலியை வச்சு எடுக்க வேண்டியதுதான் அப்படி திருப்பி விட்டுறணும். வெரி குட் சூப்பர். ஆமக்கலமா திருப்பி விட்டீங்க. இது அப்படியே வெந்துடும் கொஞ்ச நாள் ஆனோம். இந்த ஓசை இதெல்லாம் அடங்கிடும். ஓசை அடங்கி எடுத்தாக்க என்ன ஓசையெல்லாம் அடங்கிட்டு போல இருக்கு அப்படி ஓரளவுக்கு செவந்த மாதிரி இருக்கு. அப்படியே எடுத்துடலாங்க ரொம்ப சவரக்கூடாது. கொஞ்சம் லைட் பிரவுன் லைட் பிரவுன்ல வரும்போதே அப்படியே எடுத்துட வேண்டியதுதான். அப்படி எடுத்து அந்த ஜாலி கரண்டிய வச்சுன்னா எண்ணெய் இல்லாம அப்படி எடுத்துடலாம். வடிதட்டும் இருக்கு. வடிதட்டுலயும் போட்டு கூட வச்சுக்கலாம். வடிதட்டு வச்சுதான் எடுக்கணும். எடுக்கணும். எடுத்தாதான் அந்த எண்ணெய் வரக்கூடாது. ஆமா அதை அப்படியே தனியா ஓரமா வச்சுட்டு அடுத்த இடுக்கு புழி ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ஏற்கனவே போட்டு வச்சிருக்கேன் மாவு. இந்த போட்டு வச்சிருக்கேன். மாவு போட்டு வச்சிருக்கேன். இப்ப டைரக்டா புழிய போறியா? டைரக்டாவும் புழிஞ்சு காட்டுறேன். டைரக்டா புழிய முடியுமா? புழிய முடியும். முடியாதுங்க. புழிஞ்சா அது இதுவாகுமா? சின்ன சின்னதா புழியணும். புழியணும். ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்காம புழியணும். அப்படி பரவாயில்லையே. அப்படி கையால வெட்டி விட்டுறணும். அது சூப்பர். அமக்கலமா கரண்டியில இல்லாமலே பண்ணிருக்க. கரண்டியில போட்டு பண்றதும் ஒரு மெத்தடு. டைரக்டா கை சூடு தாங்கும் அளவா புழிய முடியும்னா கூட. சின்ன இப்ப பசங்க என்ன பண்ணா புதுசா பண்றவாளுக்கு கையில எண்ணெய் சூடு ஆவிப்படாம இருக்கும். கரண்டியில புழிஞ்சு அதனால கரண்டியில புழிஞ்சு பண்றதுக்கு மெத்தட் சொல்லி கொடுத்தேன். இப்ப இந்த மெத்தட் வந்து டைரக்டா அப்படியே புழிஞ்சிட்டு இருந்தா கூட பழக்கம் இந்த ஹீட்டா இருந்தாலும் தூக்கி புழிஞ்சு பழக்கம் இருந்தா வந்துடும். வந்துடும். அந்த மாதிரியும் பண்ணலாம். பண்ணலாம். ஓ சூப்பர். பெருசு பெருசா ஒண்ணுனா நேர ஒரே இந்த மாதிரி மூணு இல்லாத நல்லா பெருசா ஒண்ணு பெருசாவே ஃபுல்லா அந்த அந்த அச்சுல இருக்கிற அத்தனை மாவையும் ஒன்னாவே கூட பண்ணிடலாம். ஒன்னா ஒன்னா பெருசா பெரிய தேங்காய் உள்ள வரும். பெரிய தேங்காய் உள்ள கூட பண்ணலாம். கல்யாணத்துக்கு எல்லாம் பண்ற மாதிரி. ஆமா என்னமா 200 பேருக்கு சமையல் பண்ணுவ அந்த காலத்து மனுஷி? சரி ஒரு உபகதை சொல்லுவோமே. என்ன சொல்ல? எதையாவது ஒரு உபமானம் சொல்லு இல்ல ஒரு பழமொழி சொல்லு. என்ன சொல்ல போற இன்னைக்கு? என்ன சொல்றது? சொல்றதுன்னு யோசனை பண்றியா? ஆமா இந்த ஈடு எடுத்து முடிக்கிற வரைக்கும் உனக்கு டைம் தரேன். நீ யோசனை பண்ணி சொல்லு பாக்கலாம். ஒரு நல்ல பழமொழி அந்த காலத்து வச்சனம் அம்மண்ணா பாட்டி வச்சனம் அதை சொல்லு பாக்கலாம். அருமையான வச்சனம் சொல்லு. எதையாவது ஒரு வச்சனம் உங்க கிராமத்துல இருக்க வசனங்கள்ல எதையாவது ஒரு வசனத்தை எடுத்து விடு. அக்லி புக்லின்னு என்னமோலாம் சொல்லுவாளே உன் தங்க வைதேகி, அவளை மாதிரி எதையாவது ஒரு வசனத்தை எடுத்து விடு. அவதான் 1000 வசனம் பேசி பேசும்போதே வசனம் வந்து குமியும் அவளுக்கு வாயில. என்னடா பச்சை செழிப்பு சிரிக்கிற? என்ன பச்சை செழிப்பு வேண்டி கிடக்குறது அப்படின்பாளா? அப்படின்பா அப்படின்பாளா? அதுக்கு என்ன அர்த்தம்? பச்சை செழிப்புன்னா மனசுக்குள்ள விகல்பம் இருக்கு. அதை வெளிக்காட்டாம சிரிச்சு மழிப்படுது. மறிச்சு மழிப்படுது அப்படிங்கிற. ஓ இது கூட நல்லா வெந்துட்டோம். வந்துடுச்சு ஆல்மோஸ்ட். ஓகேவா? பார்க்கலாமா? இது எடுக்கலாமா? இது எடுக்க முடியுமா? இது எடுக்கலாம். பார்த்து நிதானமா இது நிதானமா இது கரகரன்னு இருக்கா? நொறுக்கி உடச்சு காட்டு. தேங்குழல் ரெடி உடக்கிற சவுண்ட் வருதா? வெரி குட். கரகரன்னு இருக்கும்.